சமையல் அரைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அது என்னன்னு பார்த்து அது எல்லாத்தையும் வறுத்து துவையல் அரைச்சி ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் அரைச்சி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது என்னென்ன பொருட்கள் இதோட சேர்த்து அரைக்க போகிறோன்றதை தான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது இந்த துவையல் நாக்கு அரிக்காமல் இருக்கும். பொதுவாக பிரண்டா ரொம்ப நாக்கு அரிக்கும். நாங்கள் நேற்றே இதெல்லாம் ஒடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி இன்றைக்கி அரைக்கும்போது இது நாக்கு அரிக்காமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பொருட்கள்லாம் போடும்போது பாசிப்பயிர் கொஞ்சம் உளுந்து குழம்பு கடலப்பருப்பு பூண்டு புளி இஞ்சி வரவத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை இதையெல்லாம் வச்சு அரைக்கும்போது துவையலும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சத்துள்ள பொருட்கள் சேர்க்கும்போது அவங்க கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். லெமன் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதையும் அரைச்சி கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கலான் இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.